வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். நம்மள நிறைய பேர் இப்போது ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஜியோ நம்பருக்கான பேலன்ஸ் மற்றும் எக்ஸ்பைரி செக் பண்ணுறதுக்காகவும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காகவும் நாம் மை ஜியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், அப்புறம் ஜியோ டிவி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் மேபி எல்லார் மொபைல்லையுமே இருக்கலாம். ஜியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஜியோ நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பரான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு 7 அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நாம் பார்க்க போகிற ஜியோவோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்விட்ச். இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கோ அல்லது மொபைல்லேருந்து கம்ப்யூட்டருக்கோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஷேர் இட் மாதிரியே தான். பட் ஷேரிட்டுக்கும் இந்த ஜியோ ஸ்விட்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ ஸ்விட்ச் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆடே சுத்தமாக வராது. இது ஒரு ஆட் ஃப்ரீ ஆப். நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேரிட்டை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இதில் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம் பார்க்க போகிற ஜியோவோட ரெண்டாவது அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ கிளவுட். நம்மள நிறைய பேர் கூகுள் ட்ரைவில் நம்மளுடைய முக்கியமான ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைப்போம், அதாவது ஆன்லைன் ஸ்டோரேஜாக. அதே மாதிரி ஜியோ கிளவுடில் பார்த்தீங்கன்னா 5 GB நம்மளுக்கு தராங்க ஆன்லைன் ஸ்டோரேஜாக. இதில் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் மொபைலில் உள்ள கேமராவில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் ஸ்டோரேஜ் ஆகிற மாதிரியும் இதில் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு எப்போ தேவையோ எந்த மொபைல்லேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஜியோவில் தர்ற இந்த 5 GB ஆன்லைன் ஸ்டோரேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஜியோ கிளவுடில் உங்களுடைய கான்டாக்ட்ஸையும் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. மேபி நாம் எல்லாருமே ஜிமெயில் அக்கௌண்ட்டில் கான்டாக்ட்ஸ் பேக்கப்பில் வச்சுருப்போம், பட் இருந்தாலும் இந்த ஜியோ கிளவுட்லேயும் ஒரு பேக்கப் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது தான். அடுத்து நாம் பார்க்க போகிற ஜியோவோட மூணாவது அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ செக்யூரிட்டி. இந்த ஜியோ செக்யூரிட்டி ஆப்பில் பார்த்தீங்கன்னா மற்ற செக்யூரிட்டி ஆப் மாதிரி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளுக்கு தேவைப்படுற சமயத்தில் மட்டும் ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெப் ப்ரொடெக்ஷன், ஆன்டி தெஃப்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஃப்ரீயாகவே இதில் கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆன்டி தெஃப்ட் மோடை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சப்போஸ் ஃப்யூச்சரில் உங்களுடைய மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் SMS மூலியமாகவே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், எங்கே இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸில் மேல்வேர் வைரஸ் இதனால் ஏதாவது ரிஸ்க் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு இண்டிகேஷன் காட்டும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற செக்யூரிட்டி ஆப்பை விட இந்த ஜியோ செக்யூரிட்டி ஆப் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதே சமயம் நம்ம மொபைலை சேஃபாகவும் பார்த்துக்குது. ஸோ தாராளமாக இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜியோ அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஹெல்த் ஹப். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹெல்த் அட்வைசர் மாதிரி தான். இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்லேருந்தே உங்களுடைய பிளட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் ஆஃபர்ஸோடு தராங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி இதில் டிப்ஸ் எல்லாம் நிறையா வரும். அதே மாதிரி இந்த ஆப்பில் அந்த சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டெஸ்ட்டுக்கு புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சாட் வித் அ டாக்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி வீக்லி ஒன்ஸ் அந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் பார்க்க போகிற ஜியோவோட அடுத்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ மேக்ஸ். இந்த ஜியோ மேக்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பத்திரிகைகள் நம்ம ஃப்ரீயாகவே படிக்கலாம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நிறைய மேகசைன்ஸ் இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா நக்கீரன், கல்கி, குங்குமம், சினிக்கூத்து இது மாதிரி மேகசைன்ஸ்லாம் நாம் ஃப்ரீயாகவே இதில் படிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மேகசைன் தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோடு ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இந்த நூலகம் ஆப்ஷனில் அது இருக்கும். நீங்கள் எப்போ வேணுமோ அதில் போய் படிச்சுக்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற ஜியோ அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ எக்ஸ்பிரஸ் நியூஸ். நம்ம மொபைலில் மேக்ஸிமம் எல்லோரும் யூசி ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதில் யூசி நியூஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஒரே நியூஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். பட் இந்த ஜியோ எக்ஸ்பிரஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ரொட்டீனாக ஒரே நியூஸ் வர்றது கிடையாது. அதே மாதிரி அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்தும் இரிட்டேட் பண்ணுறது கிடையாது. நமக்கு நியூஸ் பார்க்கணும்னு இருந்தால் டைரெக்டாக ஆப்புக்குள்ளே போனாலும் எந்த ஒரு விளம்பரங்களும் இல்லாமல் தெளிவாக நம்ம நியூஸை மட்டும் படிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த ஆப்பில் இது ஒரு ஸ்பெஷல். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜியோவோட ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ நியூஸ் பேப்பர். இந்த ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடும் வர்றது கிடையாது. தமிழில் பார்த்தீங்கன்னா தினகரன், தினமலர், தினத்தந்தி, மாலை மலர் இந்த 4 பேப்பர்ஸும் கிடைக்குது.
இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் பேப்பர் வேணும்னாலும் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். மேபி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கலாம். பட் இந்த ஜியோ நியூஸ் பேப்பர் ஆப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் ஆட் கிடையாது. நாம் படிக்க வேண்டிய விஷயங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வாய்ஸாகவும் கேட்கலாம். In relief for citizens, the Supreme Court indirectly extended the deadline for linking Aadhaar with mobile phones and Tatkal passports and for opening bank accounts from March. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் பேப்பருக்கு இன்னும் வரல, இங்கிலீஷ் பேப்பருக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நாம் பார்த்த இந்த ஜியோ அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் பயன்பட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.